ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான சுவையில் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் தாங்க இது. பிறக்கங்காய் கூட்டு, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிறக்கங்காய் வாங்கி தோல் சீவி எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை பருப்பை ஊற வச்சு, ஒரு 50 கிராம் ஊற வச்சு அதையும் வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஓரளவுக்கு வறுத்துட்டு ஒரு 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். அதனால் சேர்த்து நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பீர்க்கங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க. இது காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இப்போது ஹோம்மேட் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. காயிலே நிறைய தண்ணி விடுங்க, அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வைங்க. நடுவில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி விட்டு சூப்பராக காய் வந்துருச்சு. பாருங்கள், ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க இது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா சிறுபருப்பு, அதை சேர்த்துடலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு அங்கங்கே இருக்கக்கூடாது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த கூட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போது நம்ம கொத்தமல்லி தூவி பரிமாறலாங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு கூட சப்பாத்தி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்திக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.